துல்லியமாக துணிச்சலான எண்ணங்களையும் செயல்களையும் செய்யக்கூடிய துளாராசி அன்பர்களே, துலா லக்னக்காரர்களே, தினபூமி நாயர்களே, தினபூமி நேயர்களே, கமகந்த மன்னாலூபம் தைத்தியானாம் பரமங்குரும் சர்வசாத்திர பார்க்கத்தம் பார்க்கவம் பிரணமாமேகம். சுக்கனுடைய அருளாசி பெற்ற சனியனுடைய உச்ச பலனை பெற்ற துளாராசி அன்பர்கள், சோபக்கிருது வருஷம் கார்த்திகை மாதம் 17-11-2023 முதல் 16-12-2023 வரை உள்ளான இந்த மாத பலன். அன்பர்களே, உங்களுடைய ராசியிலேயே உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் 12 இடத்திலே கேது, 2 இடத்திலே சூரியன், செவ்வாய், புதன். நாலாம் இடத்திலே சனி பகவான். ஆறாம் இடத்திலே ராகு. ஏழாம் இடத்தில் குரு வக்கரகதியாக. இந்த புதனும் வக்கரகதி, குருவும் வக்கரகதி. சந்திரன் 3 இடத்தில் இருந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு சந்திரன் வந்து ஒரு முக்கியமான கிரகம் துளாராசிக்கு. சந்திரனுடைய, சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உட்காரோ அந்த நட்சத்திரத்துக்கு இந்த தாராபலம் சந்திரபலம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வரக்கூடிய அத்தனை பலன்களும் உங்கள் ராசிக்கு முழுசாக கிடைக்கும். அதனால் சந்திரன் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஃபேக்ட். அதை தவிர இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, இது குரு வக்கரகதியாக இருக்கிறத மட்டும் தள்ளி வைத்து பார்த்தால் காலசர்ப்ப தோஷத்தில் கண்டிப்பாக இருக்குது. இதில் அந்த பர்சன்டேஜ் எல்லாம் சொல்லுவாங்க, பர்சன்டேஜ் எல்லாம் எந்த ஒரு கிரகத்துக்கும் கிடையாது. முழு பலன், முக்கா பலன், அரைப்பலன், கால் பலன்லாம் கிடையாது. பலன்னா பலன் தான். அதுக்கு தான் நட்சத்திரத்தை நான்காக பிரித்து முதல் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நாலாம் பாதம்னு சொல்லக்கூடியது. ஆக நட்சத்திரங்கிறது ஒன்று தான். இப்போ துளாராசிக்கு எடுத்தால் சித்திரை 2 பாதம் வருது, அடுத்து சுவாதி, அடுத்து விசாகம் 3 பாதம் வந்துடுது. ஆனால் இந்த கிரகம் உட்காருது அப்படின்னா, இப்போ ராகு உட்காருதுன்னா மீனராசியில் இருக்கிறதா தான் கணக்கே தவிர, அந்த ராசியில் இப்போ இதுவரைக்கும் ரேவதியில் இருக்குது, அடுத்த 6 மாதம் கழித்து உத்தரட்டாதிக்கு போகிறது, அடுத்த 6 மாதம் கழித்து பூரட்டாதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அந்த நட்சத்திர சாரம் எதுக்கு பார்க்கணுன்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அந்த நட்சத்திர சாரத்தை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது பல சாஸ்திரங்கள் இருக்குது. எத்தனை கலை, பாகை, டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடியதும், முக்குண வேளையில் பிறந்த அந்த ஒரு விஷயத்தையும் வச்சு, ராஜசம், தாமசம், சாத்விகம் வச்சு, அதுக்கு மேலே கரணம், யோகம் அப்படிங்கிறத வச்சு, இப்போ பஞ்சாங்கத்தில் சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம்னு இருக்கும், சிவயோகம், நாசயோகம்லாம் இருக்கும். ஆனால் ஜாதகத்துக்கு யோகம்ங்கிறது அது தனி, அதில் இந்த சித்த அமிர்த இந்த யோகமெல்லாம் வராது. அதே போல் கரணம் இருக்குது, பாலவகரணம், கௌலகரணம், மணிசைகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கரணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் யோனி, அதுக்கப்புறம் நாடி, அதுக்கப்புறம் ரஜ்ஜு. இதெல்லாம் வந்து ஒரு குறிப்புகளை வச்சு தான் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி தான் பார்ப்பாங்க எல்லோரும். ஆனால் இந்த தினப்பலனுக்கோ, மாத பலனுக்கோ, இந்த சனிப்பெயர்ச்சி பலனுக்கோ, ராகு கேது பெயர்ச்சி பலனுக்கோ, குரு பலனுக்கோ அதெல்லாம் கிடையாது. அதனால் இது வேறு, அது வேறு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு, ராசியிலேயே இருக்கக்கூடிய சுக்கரன், 12 இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 2 இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், 4 இடத்தில் சனி, 6 இடத்தில் ராகு, 7 இடத்தில் குரு வக்கரகதி, அப்போ சனி 3 இடத்துலேருந்து ஆரம்பம். இது ஏற்கனவே நான் சொன்ன பதிவு, அதை அப்படியே திரும்ப ரிப்பீட்டாக சொல்லிட்டேன்.
அப்போ இது சிறு வயது நபர்களை இந்த மாதத்தில் எந்த ஒரு கிரகமும் எந்த ஒரு விஷயத்தையும் பாதிக்காது. ஆனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் சில சில விஷயங்கள், சின்ன சின்னதாக சில விஷயங்கள் இருக்கும். அதாவது சொல் பேச்சு கேட்காது, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, எனக்கு எப்படி படிக்கணும்னு தோணுதோ அப்படி தான் படிப்பேன், நண்பர்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் அதெல்லாம் அந்த வயதுக்கு இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய மன எண்ண ஓட்டங்கள். ஒரு 33 வயசுலேருந்து ஒரு 56 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தேவை என்ன தேவை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தேவை. திருமணமான நபர்களுக்கு கல்யாணம், கல்யாணம் ஆன உடனேயும் குழந்தை, குழந்தை முடிஞ்ச உடனேயும் அவர்களை படிக்க வைக்கிறது, அவர்களுக்கு உண்டான செயல்களை செய்கிறது, மனைவிக்கு உண்டான செயல் செய்கிறது, அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு செய்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவைகள் இருக்கு இல்லையா, அந்தந்த வயதுக்குண்டான அந்தந்த குடும்பத்துக்குண்டான தேவைகள் இருக்கிறது இல்லையா, அந்த தேவைகளை மட்டுமே வைத்துத்தான் இந்த மாத பலனில் உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களாக நடக்கும். உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அதனால் மொத்தமாக பார்த்தாக்க இந்த மாதம் துலாராசிக்கு நல்ல பலன் தான் இருக்குது. நினச்சது நினச்ச வாக்கில் நடக்கும், எதை தேடி போகிறீங்களோ அது கையில் கிடைக்கும். யோகம் உண்டு, ஏன்னா சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் ஆட்சி, சனி பகவான் ஆட்சி, அது உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம், ராசின்னு சொல்லக்கூடிய சந்திர ராசி லக்னம், இரண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய். அப்போ சொத்து வாங்கிறது, வீடு மனை வாங்கிறது, புதியதாக வீடு மாற்றுறது, எல்லா வாடகைக்கு குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு தனி கொடுத்தனம் போகிறது, வீடு வாடகை என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லி போக்கியத்துக்கு போகிறது, இல்லை கடனை வாங்கி வீடு வாங்கிறது, அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து கூடுறது, எங்கே போய் எந்த வேலை செஞ்சாலும் அதில் லாபம் உண்டு, உங்களுடைய பெயர் புகழ் உங்களுக்கு நல்ல முறையிலேயே இருக்கும், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரியினால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும், உங்களுக்கு வரவேண்டிய பணப்பலன்கள்லாம் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வேறு இடத்துல வேலை மாறக்கூடிய சூழ்நிலையும் வரும், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு, தொழில் செய்பவர்களுக்கு புதியதாக தொழில் தொடங்கிறதோ இல்லை ஏற்கனவே செஞ்ச தொழிலில் ஏதாவது கட்ட நட்டங்கள் இருக்குது அப்படின்னா அது மாறி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம், வெளிநாடு செல்லக்கூடியது அப்ளிகேஷன் போடுறது, வெளிநாடு போகிறது, அது உங்களுக்கு விசா கிடைக்கிறது, இந்த வேலையெல்லாம் நடக்கும். இதுவரை தடங்களாக இருந்த அத்தனை வேலைகளும் சுலபமாக முடியும். கட்டத்தை கட்டன்னு பார்த்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு இந்த நேரம் ரொம்ப சுலபமாக இருக்கும், கட்டமே இல்லாத எல்லா காரியங்களும் நடக்கும். அதனால் உங்களுக்கு மேற்கொண்டு பலன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். 53 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியது, 63 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்காக உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறதும், அதிகப்படியாக விடுமுறையில் இருக்கிறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, உறவுகள் தேடி வர்றது, உறவுகளால் இருந்த சில பிரச்சனைகள் முடியறது, மகன்கிட்ட இருந்த ஒரு கடுமையான ஒரு சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கிறது, நீங்கள் உங்கள் மகனுக்காக மகளுக்காக உங்களுடைய சொத்தை நீங்கள் அவங்களுக்காக விட்டு கொடுக்கறது, இல்லை விற்றுட்டு பணமாக கொடுக்கறது, இல்லை உங்களுடைய மகன் மகள் உங்களை நல்லபடியாக அனுசரணையாக பார்த்துக்கிறது, இதெல்லாம் நடக்கும். 63 வயது வரை அதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தனியாக இருக்கக்கூடிய காலத்தை விட்டுட்டு மற்றவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். தனியாக இருந்தால் கூட நல்ல அமைதியாக இருக்கக்கூடிய காலம். அதனால் நீங்கள் எதுக்கும் சங்கடப்பட வேண்டாம், எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணத்துக்குண்டான அந்த வேலை முயற்சி பலன் கொடுக்கும். குழந்தைக்காக ஏதாவது மருத்துவம் ஆஸ்பத்திரி, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும்.
இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் நல்ல முறையில் பார்த்துக்குங்க. மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும்.